தன்னுடைய அப்பா அவர்களை பற்றி பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. இது பற்றி முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப நிறைய விஷயங்களை மக்களுக்காக செய்து வராரு. அவர் வந்துட்டு அவருடைய தொகுதி மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணி வராரு அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு எங்க தொகுதிக்கும் இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ இருந்திருக்க கூடாதா அப்படின்னு எல்லாம் கேட்கிற அளவுக்கு அவருடைய வேலை இப்ப ரொம்பவே சிறப்பா அவரு செய்து வராரு. அந்த வகையில புதுக்கோட்டை சட்டசபையில எதிர்கட்சி துணைத் தலைவர் கொறடா என அனைவரும் திமுக அரச பாராட்டுவதா தெரிவித்த திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி அவர்கள் வந்து சிறப்பான ஆட்சியாளர் இந்தியாவில முதல்வர்களுக்கே முதல்வராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திகழ்வதா அவரை வந்து பாராட்டியிருக்காரு. திமுக இளைஞர் அணி செயலாளரும் சேப்பாக்கம் தொகுதியோட எம்எல்ஏவுமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல நடத்தப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய நினைவாக கீரனூர்ல நடத்தப்பட்ட மாரத்தான் ஓட்டத்துல வெற்றி பெற்றோருக்கு பரிசெல்லாம் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து நிர்வாகிகளை சந்திச்சு ஆலோசனை எல்லாம் நடத்தினாரு. அதை தொடர்ந்து அங்க அமைந்திருக்க இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமுக்கு சென்று அங்க இருக்கிறவங்களோட குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இதை தொடர்ந்து புதுக்கோட்டை திருகோக்கரணத்துல மாற்று கட்சியினர் திமுகவிலே நேர நிகழ்ச்சி நடந்துச்சு. இதுல வந்து மக்கள் நீதி மையத்தோட மாவட்ட தலைவராக இருந்த மூர்த்தி அவர்கள், முன்னாள் அரசு வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் அவங்க உள்ளிட்ட 5000 மேற்பட்ட மாற்று கட்சியினர் வந்து அந்த கட்சியில இருந்து விலகி இதுல இணைஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசினாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்களோட வளர்ச்சிக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல முத்து முத்தான அறிவிப்புகளை எல்லாம் 110 விதியின் கீழ் வெளியிட்டு இருக்காரு. அங்க சட்டசபையில யாருமே திமுக அரசுக்கு எதிராக பேசவே கிடையாது. மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து அவர் செய்து வராரு. சட்டசபையில நாங்க அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம், அங்க எங்களால ரொம்ப நேரம் உட்கார முடியல, போர் அடிக்குது, ஏன்னா அங்க யாருமே எங்களை எதிர்த்து பேசுறது கிடையாது. சட்டசபை எதிர்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அதிமுக எஸ்பி வேலுமணி அவர்கள், எல்லாருமே திமுக அரசை தொடர்ந்து பாராட்டி பேசி வராங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்களாம். அது மட்டும் இல்ல, கடந்த 3 மாதங்கள்ல திமுகவோட ஆட்சி ரொம்பவே சிறப்பா இருக்கு, இதனால இந்திய அளவுல முதல்வருக்கே முதல்வரா மு க ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து வராரு. அது மட்டும் இல்லாம அதிமுக ஆட்சியில இருந்தப்ப 6 மாதங்கள்ல வெறும் 50 லட்சம் பேருக்கு மட்டுமே கொரோனா தடுப்பூசி போட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 110 நாட்கள்ல கொரோனா பரவல் முழுமையா கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. தமிழ்நாடு எடுத்த சிறப்பான நடவடிக்கையால மாநிலத்துல கொரோனா பாதிப்பு ரொம்பவே கட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு மத்திய அரசு கிட்ட வலியுறுத்தி மறுபடியும் தடுப்பூசிகளை பெற்று வரோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை அவரு பெருமையா பேசியிருந்தார். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்கங்க. மேலும் இது போல உங்களுக்கு இன்னும் பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேம்ப் வேக்சினேஷன் போடுறதுக்கு இங்கே கோவிஷீல்டு வேக்சினேஷன் வந்து கேம்ப் அதிகமாக பண்ணுறாங்க. இந்த தடவை நிறையவே செஞ்சுருக்காங்க. யாரும் பயப்படாத வந்து போட்டுக்கிறாங்க, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துலையும் வந்து நல்ல விடமா எல்லாமே பண்ணுறாங்க. பிரச்சனை இல்லாமல் எல்லாருக்கும் வீடு வீடாக தேடி வந்து எல்லாம் நல்லது செய்கிறாரு. அவர் வந்து இப்போ எவ்வளோ நல்லது நடந்துருக்குது. எல்லாருக்கும் கொரோனா குறைஞ்சி தான் வருது, தவிர ஜாஸ்தியாக இல்லை.